Hello friends, இன்னைக்கு நம்ம சூப்பரான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் 4 கிலோ பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இந்த பொட்டேட்டோஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு 3 விசில் வந்து விட்டுடலாம். பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா 3 விசில் வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பொட்டேட்டோஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாமே பீல் பண்ணியாச்சு. இப்போ இந்த பொட்டேட்டோஸை வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் வந்து கேஸ் மேலே வச்சுருக்கேன். இந்த பேன் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆயிருச்சு. இதில் 2 டீஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் நமக்கு நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்போ ஸ்கின் பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்க பொட்டேட்டோஸை இந்த ஆயிலில் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பொட்டேட்டோஸை இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி மசாலாஸ் ஆட் பண்ணி திரும்பவும் ஃப்ரை பண்ணுறதுனால பொட்டேட்டோஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோஸ் எல்லாமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வேறு ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பொட்டேட்டோஸை வந்து இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் நான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து மேலே இருக்க கிறிஸ்பினஸ் வந்து தெரியும். இப்போ அதே நான்ஸ்டிக் பேனில் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து ஆயில் வந்து ஹீட்டாக தான் இருக்குது, ஸோ கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கிட்ட உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த உளுத்தம்பருப்பு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ நான் இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா 1 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதையுமே ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் இதை வந்து ஆயிலில் நல்லா வதக்கிக்கலாம். இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து குக் பண்ணி முடிக்கிற வரையும் கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாஸோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். முக்கியமாக கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாஸோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஆல்ரெடி பொட்டேட்டோ வந்து வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சமாக தான் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க பொட்டேட்டோஸையும் இந்த மசாலாஸோட ஆட் பண்ணி மசாலாஸ் இந்த பொட்டேட்டோவில் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பொட்டேட்டோஸை வந்து இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண மசாலாஸ் எல்லாமே இந்த பொட்டேட்டோஸ்க்கு மேலே கோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு ட்ரையாக. இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கிறேன். கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு திரும்பவும் ஒன்ஸ் நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் அண்ட் யம்மியான பேபி பொட்டேட்டோஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.